இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டி. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் முன் இருந்த பெரியார் சிலை அகற்றம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆஜராக வந்தார். அதன் பின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கலெக்டர் அலுவலகத்தில் கொடுத்தார். அப்போது அவர் பேசியதாவது, மத்திய மாநில அரசுகள் இணைந்து மணிப்பூர் மாநிலத்தின் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அங்கு கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுக்க மாநில முதல்வர் முயற்சி மேற்கொண்டுள்ளார். ஆனால் தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் கிறிஸ்துவ என்ஜிஓக்களுடன் இணைந்து உள்நோக்கத்தோடு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் கைகோர்த்து கொண்டு ராம லக்ஷ்மணன் மற்றும் அமித்ஷா மோடி போன்றவர்கள் படங்களை தேசிய கொடியுடன் நிர்வாணமாக போட்டு போராட்டம் நடத்துகின்றன. தேசிய கொடி சின்னம் மற்றும் பாரத தாய் அவமதிக்கும் வகையில் பதாதகை வைத்து போராடுகின்றனர். கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவ மாணவியர் கையில் அந்த பதாதைகளை கொடுத்து போராட்ட களத்தில் நிறுத்துகின்றனர். அதில் அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். மணிப்பூர் சம்பவத்துக்கு குக்கி சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்துவ மாவோஸ்டுகளும் போதைப் பொருட்கடத்தும் கும்பலும் தான் காரணம். திமுக கூட்டணியினர் ஈழத்தமிழர்கள் நிலையைப் போல் மணிப்பூர் தமிழர்களின் நிலைமையும் கேள்விக்குறியாக்கப் போகிறார்களா? பெண்கள் நிர்வாணப்படுத்ததை யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. எம்பி கனிமொழி, திருமாவளவன் போன்றவர்களை அனுப்பி மிக தவறான பிரச்சாரத்தை திமுக செய்து கொண்டிருக்கிறது. குக்கி சமுதாயத்தை சேர்ந்த 17 எம்எல்ஏக்கள் உள்ள மாநிலத்தில் ஐரோப்பிய கிறிஸ்துவ பாணி போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். திமுக போன்ற கட்சிகளை பயன்படுத்தி வெளிநாட்டு சக்திகள் இங்கு கலவரத்தை செய்கின்றன. தேசத்தை அவமதிக்கும் வகையில் தமிழகத்தில் பதாதைகள் ஏந்தி போராட்டம் நடத்துகின்றனர். அதில் முழுமையாக பங்கெடுத்துள்ள மனிதநேய மக்கள் கட்சியை முழுமையாக தடை செய்ய வேண்டும். இதை தூண்டிவிடும் கம்யூனிஸ்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவில்களும் வீடுகளிலும் வாசல் தெளித்து கோலம் போடுவது நம்முடைய பண்பாடு. பன்னெடுங்காலமாக ஸ்ரீரங்கநாதர் கோயில் சன்னதியை தூய்மைப்படுத்தி தாமரை கோலம் போட்டதை அங்கிருந்த மேலாளர் தடுத்துள்ளார். 5 இதழ் தாமரைதான் பாஜக கட்சியின் சின்னம். அங்கு எழுந்தருளி இருக்கும் தாயார் பெயரே கமலவள்ளி நாச்சியார்தான். தேச மலரும் தாமரைதான். சமணர்கள் பௌத்தர்கள் போன்றோரும் தாமரை மலரை கையில் வைத்துள்ளனர். இரசாயன பொட்டியில் கோலம் போட்டதால் அறநிலைத்துறையினர் தடுத்ததாக கூறுவது பொய். அறநிலைத்துறைக்கு கோலம் போடுவதிலும் வழிபாட்டு முறையிலும் தலையிடுவதற்கு பக்தர்களுக்கு இழைக்கும் அநீதி. இது தொடர்பாக கோயில் இணை ஆணையர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சி புறநகர் பகுதியில் சரியான நேரத்துக்கு பஸ்கள் இயங்கப்படுவதில்லை. தகரம்பட்டியில் இருந்து மஞ்சள்பட்டி வழியாக மணப்பாறை செல்லும் பஸ் இயக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட கலெக்டரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கலெக்டர் அலுவலக வளாகத்தில் புத்தகச் சுவர் அமைத்துள்ளார். திராவிடம் கம்யூனிசம் தொடர்பான பிரச்சார புத்தகங்களையும் பிரதமர் போன்றவர்களை விமர்சனம் செய்யும் புத்தகங்களையும் அங்கு வைத்துள்ளார். பொது இடத்தில் இயக்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறேன். திமுகவினர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விருதுகளை கொடுக்கின்றனர். ஈவேராவுக்கு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று விருது கொடுத்துள்ளதாக கூறுகின்றனர். யுனெஸ்கோ இது போன்ற விருதுகளை யாருக்கும் கொடுக்கவில்லை. விருது கொடுத்ததாக கட்டுக்கதையை உருவாக்கி அது தமிழக மாணவர்கள் படிக்கும் வகையில் பாட புத்தகங்களில் வைத்துள்ளனர். எனவே முதல்வர் ஸ்டாலின் தன் தகைச்சால் தமிழர் என்று சொல்லாமல் தகைச்சால் திராவிடர் என்று கட்சி சார்பில் விருது கொடுத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அரசு விழாவில் விருது கொடுக்கும் அளவுக்கு வீரமணி தகுதி இல்லாதவர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் சார்பில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு கோரிக்கை மற்றும் புகார் மனு இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. அந்த மாநிலத்திலே நடைபெற்ற கொடுங்குற்றம், பெண்களை நிர்வாணப்படுத்திய அந்த கொடுங்குற்றம், அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு மாநில முதலமைச்சர் முயற்சிக்கின்றார். மணிப்பூரிலே அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சர்ச் என்ஜிஓக்களுடன் இணைந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சில இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளும் இதிலே கைகோர்த்து கொண்டு அமித்ஷா மற்றும்
நம்முடைய தலைவர் மோடி, சீதா தேவியர், ராம லக்ஷ்மணர் இவங்களெல்லாம் வந்து நிர்வாணமாக போட்டு மேலே தேசிய கொடி போட்டு ஜவாஹிருல்லா மனிதநேய மக்கள் கட்சி அப்படி போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேசிய கொடி, தேசிய சின்னம், பாரத தாய் இவர்களையெல்லாம் அவமதிக்கின்ற வகையிலே அவர்களுடைய போராட்டங்களிலே பதாதைகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே பயிலுகின்ற மாணவ மாணவிகள் அவர்கள் கையிலே இத்தகைய பதாகைகளை கொடுத்து அவர்களை போராட்ட களத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதில் எல்லா கட்சி தலைவரும் பங்கெடுத்துக்கிறாங்க. ஏங்க, கிறிஸ்தவ மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கள், அதில் இந்துக்களும் படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புனா அவங்கள வந்து இந்த மணிப்பூர் விஷயத்துக்கு போராட்டம் நடத்துறதுக்கு கல்வி நிறுவனங்கள் எப்படி அனுமதிக்கின்றன? இவங்க எப்படி போய் அவங்கள கூப்பிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க? இதையும் தாண்டி அங்கே பார்டரில் குக்கி கிறிஸ்தவ மாவோயிஸ்டுகள் தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் அவர்கள் தான் இதுக்கு காரணம். அந்த குக்கி சமூகம் மாணவர்களை கொண்டு வந்து இந்த போராட்ட காலத்தில் நிறுத்துகிறாங்க. அந்த மாணவர்கள் இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த பசங்க. அப்போ திமுக வந்து குக்கி மாணவர்களை ஆதரிக்குதா, அல்லது குக்கி கிறிஸ்தவர்களை, குக்கி மாவோயிஸ்டுகளை திமுக ஆதரிக்குதா? அப்போ மைத்தேயி மக்களை திமுக ஆதரிக்கலையா? அங்கே மொரே பகுதியிலே தமிழர்கள் நிறைய வசிக்கிறாங்க. அவர்களோடு மைத்தேயி மக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இந்த குக்கி மக்கள் 3 முறை தமிழர்களுடைய வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி தீ வைத்து 95 ஒரு முறை பெருங்கலவரம், தமிழருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. குக்கிகள் தான் அடித்தாங்க, கிறிஸ்தவ குக்கிகள். பாதிரியார்கள் தூண்டிவிட்டு தான் அடித்தாங்க, மாவோயிஸ்டுகள் ஆயுதங்கள் கொடுத்து தான் அடித்தாங்க தமிழர்களை. முறையில் நீ தமிழர்களை காக்கிறதுக்கு திமுக இயக்கம் நடத்துதா, அல்லது ஈழத்தமிழர்கள் மாதிரி மணிப்பூர் தமிழர்களுடைய பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக போகிறீங்களா?